மார்த்தாண்டத்தில் கிருபாசனம் ஊழியருக்கு தெரியுமா? கிருபாசனம் அந்த மினிஸ்டியருடைய ஸ்தாபகர் வந்து சாது இயேசுதாசன்ற ஒரு தகப்பனார். அவர் வந்து சாது ட்ரெஸ் தான் போட்டிருப்பார், காவி தான் உடுத்தியிருப்பார், கல்யாணமே முடிக்காமல் கத்தரோடு அவர் பக்கத்தில் போய் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட தேவ மனிதர் அந்த மனுஷன், அவர் அவ்வளவு பயங்கரமான தேவ மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அவரை குறித்து ஒரு வாழ்க்கை ஹிஸ்ட்ரியே இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கீங்களா பாஸ்டர்? உங்களுக்கு தெரியலையா? ஐயோ, அவரெல்லாம் அந்த நான்லாம் அவரை பார்க்காம விட்டேனே, அங்கே போய் பேசியிருக்கேன் பிரசங்கம். இப்போ பெரிய கன்வென்ஷனில் 30,000-40,000 பேர் வருவாங்க, ஆனால் அவர் இல்லையேன்னு அவர் வாழ்க்கை சரிதையை பார்த்தேன். தூத்துக்குடியில் ஐபிஎம் சர்ச்சு, நான் ரசிக்கப்பட்டு போன சபை ஐபிஎம் பாஸ்டர் ஸ்டீஃபன் பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிருக்கேன். அந்த சபையில் மூத்த போதகராக அந்த ஸ்தாபகர் வந்து மத்தியாசன்ற ஒரு பாஸ்டர். கன்வென்ஷன் வந்து நடந்திருக்கிற காலம் அன்னைக்கு. இதே மாதிரி ஒரு ஜென்ரல் கன்வென்ஷன் சர்ச்சில் தூத்துக்குடியில், அப்போ அவர் மார்த்தாண்டத்தில் காஞ்சரகோடில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய 144 போட்டாங்க போல இருக்கு, தடை உத்தரவு. யார் வண்டி எதுவும் போகக்கூடாது, எல்லாம் காரு பஸ்ஸு எல்லாமே நின்றுட்டு போகல. உடனே அப்போ டெலிஃபோன் தானே, அவர் மத்தியாஸ் பாஸ்டர் இங்கேருந்து ஃபோன் அடித்து ஐயான் இருக்கார். உடனே நீ பாட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் போடு அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாராம். ஜெபம் பண்ணி தோத்திரம் போடு அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாராம். கன்வென்ஷனு நாலு நாள் நடக்கும் அப்போல்லாம். அப்போ அந்த நாலு நாள் அப்போது பஸ் இல்லை, கார் இல்லை, ஒரு வண்டியும் போகக்கூடாது. திடீர்னு மிட் நைட் கதவை யாரோ தட்டியிருக்காங்க. மத்தியாஸ் பாஸ்டர் இந்த நைட் யார் கதவை தட்டுறான்னு சொல்லி கதவை திறந்தா இவர் வந்து நிற்கிறாராம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இன்றைக்கும் அந்த சர்ச்சில் சொல்லுவாங்க, மத்தியாஸ் பாஸ்டர் அரண்டாராம், எப்படி வந்தீங்க தோத்திரம் பண்ணு அப்படின்னு உள்ள போயிட்டாராம். யாருங்க, எப்படி பிழிப்புவ தான் தூக்கிட்டு போனார்ல. நம்ம காலத்தில் வாழ்ந்த தேவ மனுஷரையும் கத்தர் அப்படிலாம் நடத்த உண்மை உள்ளவர். அப்படி பயந்து நடங்கின ஒரு தேவ மனுஷன், அப்படிப்பட்ட கத்தருடைய தாசர்கள். அவர் ஒரு நாள் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்கிறார், ஒரு துண்டு வச்சிருப்பார் பஸ்ஸில் ஏறியிருக்கிறாரு. அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் வருவாராம், டப்புன்னு ஏறியிருக்கிறாரு. அந்த கண்டக்டர் வந்து, யோ சாமி டிக்கெட் தாயா அப்படின்ட்டுருக்கார். இப்படி காசு தாயா டிக்கெட்டுக்கு அப்படின்னு, நோ காசு அப்படின்ட்டு. ஆனாலும் இல்லைப்பா, யோ நக்கலாக இருக்கா இறங்கும் சாமி, உமக்கு சேட்டை தானே, இறங்கியா, நான் இறங்கினா பஸ்ஸு நவுளாதுன்ட்ருக்காரு. சரிதா, இறங்கினா பஸ்ஸு நவுளாது பார்த்துக்கோ அப்படின்ட்டுருக்காரு. போயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இறங்கு அப்படின்ட்டுருக்காரு. ஐயா இறங்கி அவர் பாட்டு நடந்து போயிட்டாராம். இவன் விசியில் ஊதுன்னு ஊதியிருக்கான். பஸ்ஸு யோ என்ன போக மாட்டேக்கியா வண்டி, டக்குன்னு கண்டகிட்டு இருக்கு. அப்போ தான் ஷார்ப்பாக அடிச்சிருக்கு, ஏன் நம்ம ஆள் சாமியார் செஞ்ச வேலையாக தான் இருக்கும்ன்ட்டு வேகமாக ஓடி போயிருக்கான். ஐயா மன்னிச்சிருங்க, தயவுசெய்து பஸ்ஸில் வந்து ஏறுங்கன்ட்டுருக்கான். அவர் சொல்லுங்க, உன் பஸ்ஸில் மனுஷன் ஏறுவானா போ அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாம், இவர் போய் கெஞ்சிருக்காரு, கைசேது நான் மன்னிச்சிருக்கேன், கடைசியில் இவர் போ இப்போ போய் பஸ் எடுத்துருவாங்க ஓடிடு அப்படின்ட்டுருக்காரு. உண்மைதான், என் போயா அப்படின்ட்டுருக்காரு. போய் ஏறணும்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சான். எப்படி பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம சைக்கிள் கூட நவ்வளாது, பஸ் எங்க தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் என்ன, எனக்கெல்லாம் இதை படிச்சுட்டு சப்பு சப்புன்னு என்னையே அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. எழுப்புதல் எழுப்புதலுங்கும் கழுத ஒன்றுமே நடக்க மாட்டேங்க ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஒரு தடவை ட்ரெயினில் போயிருக்கிறாரு, ட்ரெயின் ஒரு இடத்துல நின்றுருக்கு, டப்புன்னு இறங்கி பிளாட்ஃபார்மில் அந்த பெஞ்சில் படுத்து தூங்கிட்டாரான். அவன் ஐயா வண்டி எடுத்துருவாங்க, 2 நிமிஷம் தான் நிற்கும், ஏ போயா அப்படின்னு தூங்கிட்டார். அரை மணி நேரம் தூங்கியிருக்காரு, அவன்லாம் எடுக்க மாட்டான்னு. அந்த ஸ்டேஷனில் அரை மணி நேரம் நின்ன சரித்திரமே கிடையாதான். ட்ரெயினே அரை மணி நேரம் அந்த தேவ மனுஷன் நிறுத்தியிருக்காருன்னா ஆண்டவர் அந்த மனுஷனுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு. ஆமே, நம்ம மூலியமாக இதெல்லாம் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கத்தர் இந்த தேசத்தில் இந்த ஜென்ரேஷனில் கத்தர் அதை விட பெரிய காரியங்களை தேவன் நம்ம மூலியமாக சபை மூலியமாக உலகம் காணப்போகிறது. கத்தர் ஒருவர் உண்டு, அவர் மெய்யானவர், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவர், அவர் காற்றை தம் பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறவர், அவர் பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை தேசம் பார்க்கட்டும். Mm-hmm.
அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.